வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடை ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் பாக்குற நிறைய பேரு கேட்குற விஷயம் என்னவா இருக்குன்னா அந்த சாமிக்கு எப்படி கண்ணு வரைகிறீங்க எதை வச்சு வரைகிறீங்க அம்பாளுக்கு வந்து மருதாணி போட்ட மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க அது எப்படி பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் ஆசையா கேக்குறாங்க அதே மாதிரி விளக்கு கடைக்கு வர்றவங்க பெரிய பெரிய விக்கிரகம் வாங்குறவங்க எங்களுக்கு இதுக்கும் அதே மாதிரி கன்று வரைஞ்சு கொடுங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம அம்பாளுக்கும் சரி நம்மளுடைய நடராஜருக்கும் பாலாம்பிகைக்கும் அழகா நம்ம வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருப்போம் சுவாமிக்கு பாத்தீங்கன்னா கண் வரைகிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது அக்ரலிக் பெயிண்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்கக்கூடிய பெயிண்ட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதை எப்படியெல்லாம் வரைகிறோன்றதை நீங்கள் இந்த வீடியோலயே பார்க்கலாம் அழகா நம்மளுடைய விளக்கடையில இருக்கக்கூடிய வாணி வந்து இந்த சுவாமிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அழகா வரைவாங்க அது மட்டும் இல்லாம வரக்கூடிய கஸ்டமர் கேட்கும் போது நாங்க வரைஞ்சும் கொடுக்குறோம் ஏன்னா முருகர் பெரிய பெரிய விக்கிரகம் ரொம்ப சின்ன விக்கிரகத்துல வரைய சொன்னீங்கன்னா கண்டிப்பா எங்களாலையும் முடியாது அட்லீஸ்ட் ஒரு எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சு மேலே இருக்கக்கூடிய விக்கிரகத்துல நீங்க வரைஞ்சு கேட்டிங்க அப்படின்னா விளக்கடையிலேயே வரைஞ்சே நீங்க வாங்கிட்டு போயிடலாம் அத மாதிரி அம்பாள் கைக்கு மருதாணி மாதிரி என்ன வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து குங்குமத்துக்கு பதிலாக இங்கே வைப்போம் இல்லையா பேஸ்ட் மாதிரி இருக்கும் அது பாக்குறதுக்கு வந்து லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கும் அது வந்து லேக்மே மே இதுலாம் கிடைக்கிது அந்த இதை தான் வந்து நாங்க இதுக்கு யூஸ் பண்றோம் அது இன்னும் டார்க் கலரா ரொம்ப அழகாவே வரும் ஸோ நம்மளுடைய நம்மளுடைய சுவாமிய அவ்வளோ அழகா அலங்காரம் பண்ண முடியும் விக்கிரகம் வாங்கி வச்சு வழிபடுறது அப்படிங்கிறது வந்து அதுக்கு அலங்காரம் பண்ணி தான் அதுல இன்னுமே அழகா இருக்கும் நம்ம நாங்க நிறைய பேர்த்த கஸ்டமர்ட்ட சொல்றது உண்டு நீங்க இங்க இருந்து வாங்கிட்டு போறது தான் நீங்க அதை எவ்வளோ அழகா எவ்வளோ நம்பிக்கையா வழிபடுறீங்களோ அதுக்கே தாப்புல அந்த சுவாமியோட அழகும் அந்த தேஜஸும் கண்டிப்பா கூடும் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் வந்து உண்மையும் கூட உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு இத பத்தின ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க விளக்கடைக்கு நேர்ல வரும்போது கேட்டுக்கலாம் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்